வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் உடுத்துறையில் வந்து ஒரு 28 பரப்பு உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இது வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 30 பரப்பு இருக்குது, ஆனால் வந்து உறுதியில் வந்து 28 பரப்பு தான் இருக்குது. சேவியர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பரப்பும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து உறுதியில் இருக்கிறதன்படி 28 பரப்பு காணிக்கு வந்து காசு கொடுத்தாலே வந்து போதுமானது தான். உங்களுக்கு 2 பரப்புகள் வந்து மேலதிகமாக வந்து இருக்குது. இப்போ நாங்கள் இந்த காணிக்கு வருகின்ற வீதியினுடைய அமைப்பை வந்து முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா யக்கச்சி சந்தியில் தான் நாங்கள் வந்து இப்போ நிற்கிறோம். இந்த யக்கச்சி சந்தியில் இருந்து இந்த ரீச்சா பாம்னு சொல்லி ஒரு போட் போட்டிருக்கு பாருங்கள். இந்த போட்டுக்கு பக்கத்தால் கட்டைக்காடுக்கு போகின்ற இந்த பாதையால் தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். கட்டைக்காடு அங்கால உடுத்துற அந்த சைட்டுகளுக்கு போகின்ற பிரதான பாதையால் தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ இந்த வீதியில் இருந்து நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சா ஃபார்முக்கு போகிறதுக்கு வந்து ஒரு போட் ஒன்று போட்டிருக்குது இடதுகை பக்கத்தில். அந்த பாதையால் நாங்கள் திரும்பணும். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதை. இந்த பாதையால் நாங்கள் திரும்பின உடனே ரீச்சா பாமெல்லாம் தாண்டி போகணும். இந்த காணிக்கு வந்து ரீச்சா பாமெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுகடல் ஒன்று வரும். அந்த சிறுகடலையும் வந்து தாண்டி நாங்கள் போகணும். அந்த இந்த சிறுகடலுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டமாகவும், சிறுகடலுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண மாவட்டமாகவும் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் இந்த சிறுகடல் தொகுதிக்கு அந்த பக்கம்தான் நாங்கள் போக போகிறோம். இது வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற உடுத்துறை என்ற பிரதேசத்தில் இருக்கிற ஒரு காணி. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறுகடல் தொகுதி. இந்த சிறுகடல் தொகுதியை நாங்கள் தாண்டித்தான் வந்து அந்த காணிக்கு வந்து போக போகிறோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போனோம்னா ஒரு பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்தை தாண்டின உடனே ஒரு நாட்சந்தி ஒன்று இந்த இடத்துல வரும். நான் உங்களுக்கு அதை காட்டுறன்படியாக பாருங்கள். இந்த பாலத்தை தாண்டி நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு நாட் சந்தி ஒன்று வரும். அந்த நாட் சந்தியில் இருந்து இடதுகை பக்கத்தால் நீங்கள் திரும்பணும். இடதுகை பக்கத்தால் திரும்பினோடனே வருகின்ற இரண்டாவது காணி, முதலாவது இரண்டாவது காணி வந்து பார்த்திங்கன்னா இந்த காணி. இந்த காணி தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விற்பனைக்காக வந்திருக்கின்ற காணி. காணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பனை மரங்கள்லாம் வந்து நிற்கிது. வேறு ஒன்றுமே இல்லை காணிக்குள்ளே, வெறும் காணியாகத்தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நடந்து போய் இந்த காணியினுடைய மண் வளங்கள், இந்த காணி எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். இது வந்து மேல்படையாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா மணல் மாதிரி தெரியுதே தவிர, ஆனால் இது ஒரு களித்தரை தான். ஆகவே தோட்டங்கள் செய்யக்கூடிய உகந்த ஒரு காணியாக தான் இருக்குது இந்த காணி. மரங்களாக தென்னை மரங்கள் வைச்சா வந்து நல்ல சிறப்பாக வந்து வளரக்கூடிய காணியாக தான் இந்த காணி இருக்குது. தென்னை மரங்கள் வைக்கலாம், கஜு மரங்கள் வைக்கலாம், வேறு வேறு நிறைய மரங்கள் வைக்கலாம். நீங்கள் மாமரங்கள், பிளாமரங்கள் எல்லாம் நீங்கள் வைக்கலாம், வரும். அந்த மண்ணுக்கு வந்து கண்டிப்பாக வரும். நான் உங்களுக்கு கொஞ்சம் அங்கால கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் கொஞ்சம் பட்டைகளாக இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றும் தெரியுதில்லை. கொஞ்சம் நான் தள்ளி கொண்டே உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து மொத்தம் 30 பரப்பு காணி இருக்குது. அதில் வந்து 28 பரப்புக்கு தான் உறுதி இருக்குது. ஆகவே 28 பரப்புக்குரிய அந்த காசையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மண் வந்து பாருங்கள் களித்தறையாக தான் இருக்குது. மணல் வந்து மேலால் தான் மணல் மாதிரி தெரியுது தவிர, ஆனால் தரை வந்து பார்த்திங்கன்னா களித்தறையாக தான் இருக்குது. இந்த காணியை எடுத்து நீங்கள் வந்து தென்னம்புள்ள வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காணி என்று தான் உண்மையான இதை சொல்ல வேணும். இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பரப்பு காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 175,000 ரூபாய் சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர். அதாவது ஒரு பரப்பினுடைய விலை வந்து 175,000 ரூபாய் சொல்கிறார். இது வந்து ஒரு உறுதி காணி. நீங்கள் மேற்கொண்டும் விலையில வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காணிக்குரிய சேவியர் பிளான் இருக்குது, உறுதியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து உறுதி கொப்பி வந்து தேவைன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு உறுதி கொப்பியை வந்து போட்டு விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன்.
ஹானி எடுக்கணும் என்று நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இதுல என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து விலையில கதைச்சு பேசி இந்த ஹானியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். காணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காணியில் இருந்து அங்கால சுத்தவரை பார்த்தீங்கன்னா வயல்காணி இருக்குது. அந்த வயல்காணி முடிவடைகிற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வீடுகள் தொடங்குது. கிட்டத்தட்ட இந்த காணியில் இருந்து ஒரு 150 மீட்டர் தூரத்துக்கு அங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா குடிமனையில் இருக்குது. அந்த மாதிரி இங்கால பக்கம் எல்லா பக்கங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் குடிமனையில் இருக்குது. ஆனால் அந்த காணியிலிருந்து ஒரு 100-150 மீட்டர் தூரத்துக்கு அங்கால தள்ளித்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து இருக்கிறீன்னா. காலப்போக்கில் இதில் இந்த காணியில் பொறுத்த வரைக்கும் பக்கங்கள் அயல்கள் வரலாம். காலப்போக்கங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே காணியல் வீடுகள் ஆக்கல் வீடுகள் எடுத்து கட்டக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து இந்த காணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால ஒரு 100-150 மீட்டர் தூரத்துக்கு அங்கால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் வந்து அமைஞ்சிருக்குது. இப்படியான விலையில் உறுதி காணியில் சும்மா எடுத்து விட்டாலே ஒரு நேரம் வந்து அது நல்ல பெருமதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேற்கொண்டும் இந்த காணி தொடர்பான விவரங்கள் தேவைன்னு சொன்னால் எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு முழு விவரத்தையும் சொல்கிறோம். நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியும் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் வயல்கள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் தளத்தில் உங்களுடைய காணிகளுடைய காணொலியை வந்து பதிவேற்றம் செய்து நான் வந்து விற்று தருவேன். ஆகவே இந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணியெல்லாம் விற்றுக்கொள்ளலாம். மறக்காமல் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு அதை பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நாங்கள் நேரடியாகவே உரிமையாளர்களுடைய நம்பரை வந்து உங்களுக்கு தந்து அவர்களோட நீங்கள் கதைக்க வச்சு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து காணியை வந்து தீர்த்து தாரோம். அதுக்கு பிறகு நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து கமிஷனை தான் வாங்கி எடுத்துக்கொள்கிறோம். நேர்மையான முறையில் என்னட்ட காணி வாங்கினாக்கள்ட்ட விசாரிச்சிங்கன்னா தெரியும். நேர்மையான முறையில் நான் வந்து இந்த இதை செய்து கொண்டிருக்கிறேன் எங்கள் நிலமன்ற தளத்தை. அதனால் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அது கண்டிப்பாக பிரயோசனமாக இருக்குமென்று சொல்லி நான் நம்புகிறேன். மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.